மெடிக்கல் மெடிசின் சுகாதாரம் என்வாயன்மெண்ட் சூழல் பாதுகாப்பு என்ன செய்யுது? உலகத்துல மனுஷன் கொல்லுது. உலகத்துல என்ன செய்யுது? மனுஷன் கொல்லுது. தெரியுமா? தெரியுமா? உலகத்துல ஒரு டாக்டர் இருக்கா ஒரு மெடிசினை பத்தி தெரிஞ்சவன் இருக்கா? நான் சொல்றது ஃபார்முலா இல்ல, நான் சொல்றது என்ன இல்ல, மருந்துக்குள்ள ஃபார்முலா இல்ல, நான் சொல்றது இன்கிரீடியன்ட். மருந்து ஃபேக்டரிக்காரனுக்கே தெரியும் நான் என்ன தயாரிக்கிறேன்னு, டாக்டருக்கா தெரியும்? கோச்சு வளவானம், யாரும் கோச்சு வளவானம் அல்லாவுக்காவே சொல்றேன், நீங்க தேடுங்க, இதெல்லாம் இதெல்லாம் தேடுங்க. இந்த சதியில நிரந்தரமா வாழவானம். இந்த வேக்சினேஷனுக்கு வேக்சினேஷன் என்ன, பிசிஜில இருந்து ருபெல்லால இருந்து 18-20 வயசாங்காண்டிலும் அடிக்கிற ஊசிக இதெல்லாம் நச்சுக்கள் அடிக்கப்படுது. மனுஷனை கொல்றதுக்கு செய்யப்படுற சதி. இன்னைக்கு கேளுங்க, உங்களோட பொம்புளையிலுக்கிட்ட, பொம்புளையில 60% பொம்புளையிலுக்கு மாதவிடாய் பிரச்சனை. என்ன பிரச்சனை? மென்சஸ் பிரச்சனை, ஹைவுடைய பிரச்சனை. சரியா மாசம் மாசம் போறல, வருத்தப்படுற. 3 மாசத்துக்கு ஒருக்கா, இல்லைண்டா முன்ன பின்ன, இல்லண்டா 7 நாள்ல முடிஞ்சு மறுவ சொட்டு சொட்டா போயிட்டு கொண்டிருக்கும். இந்த ரத்தத்துட பிரச்சனை உண்டுவா உண்டா என்னது? பிசிஜி எஃபெக்ட். அதுல பின் அதுல பின்னால நடக்கிற விளைவு தான் ஊமுக்குள்ளால, கற்ப பைக்குள்ளால, கற்ப என்ன சொல்ற புள்ள கொடலுக்குள்ளால கட்டி வாரது, மலட்டு தன்மை உண்டாக்குறது. உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர்? 3 பேர். என்ன உங்களோட புள்ளையெல்லாம், உங்களோட சகோதரர்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளை? ஒன்று. உங்களோட வாப்பாட குடும்பத்தில், அவங்களோட வாப்பாட 8. கூடிக்கொண்டு வருதா குறைஞ்சு கொண்டு போகுதா? முந்தின ஜெனரேஷன் 8, அதுக்கு போற 5, அதுக்கு போற 3, அதுக்கு போற 1 வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு 12 பிள்ளை. உங்களோட சகோதரங்கள் 15. கேளுங்க, இவருக்கு புள்ளையல் 12, உங்களோட சகோதரங்கள் 15, உங்களோட புள்ளையல் யாரு சரி? 5 புள்ள பெற்றாங்க, 4 புள்ள பெற்றீங்க. பிரச்சனை இல்லாம இல்ல பிரச்சனைக்கு, பிரச்சனை உங்களுக்கு விளங்குதில்லை. என் குடும்பத்தில் 9 பேர், என் வாப்பட குடும்பத்தில் 14 பேர். ஹுசைன்ல பேர புள்ளையல் அலியாஜார், ஹுசைன்ல பேர புள்ளேல் 14 பேர். என் வாப்பட மூத்த தாத்தாக்கு 16 புள்ளேல், இஸ்மாயில் ஆஜார குடும்பத்தில். ஆனா ஏண்ட 7 தங்கச்சிமார் இருக்கிறாங்க, 5 பேர் கல்யாணம் முடிச்சு, யாராவது ஒருத்தர் 2 புள்ள பெத்தில்ல, யாராவது ஒருத்தர் இல்ல, எத்தனை புள்ள பெத்தார்கள்? 2 புள்ள பெத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் சேவன் பாருக்கு லேடிஸுக்கு பிரெக்னட் ஆகினா 4 மாசம் லீவ் கொடுக்கறதுக்கு புதுசா ரூல்ஸ் பாஸ் பண்ணிடு. தெரியுமா? கையோசத்துக்கு தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க கையோசத்து. ஏண்டா சாட்சி வேணும் நான் பேசுறது? என்னத்துக்கு பாஸ் பண்ணிடுற ரூல்? யாராவது கவர்மெண்ட் வேலை பார்க்கிற லேடிஸ் பிரெக்னட் ஆகினா அவங்களுக்கு எத்தனை மாசம் லீவ்? 4 மாசம் லீவ். ஏன்? ஸ்ரீலங்காட புதிய பாப்புலேஷன் கவுண்டிங்ல 25 லட்சத்தால தனத்தோகில பேச்சு. எத்தனையால? 10 வருஷத்துக்குள்ளால 25 லட்சம் பேர் தனத்தோ அழிஞ்சிருக்கு, உள்ள பெற வீதம் குறைஞ்சு போயிச்சு. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியா என்ன நடக்குதுன்னு? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா யூதர்கள் கொண்டு வந்து அடிக்கிற வேக்சின் எல்லாம் எங்களுக்கு, எங்களோட அன்பால செய்யறேன், ஃப்ரீயா கொண்டு, ஃப்ரீயா இலவசமா கொண்டு எங்களுக்கு ஊசி அடிக்கிற என்னத்துக்கு? எங்களை பாதுகாக்கவா? நாசமா போன்னு சொல்லி அடிக்கிற நோயாளியாவே செத்துவோம். சாரத்துக்கு இடையே எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்க மருந்தை விற்கணும். உனக்கு என்ன செய்யணும்? நாங்க ப்ரமோட் பண்ணி எங்கட பிசினஸ் எங்கட மெடிசின் ஒரு 10 லட்சம் ரூபாய் நீ திண்டுட்டு தான் சாணும்.
இதுக்காக வேண்டி நோயை உருவாக்குறதுக்கு தான் அவ்வளவு வேக்சினும் பிசிஜில இருந்து தொடங்கி 1.5 மாசம் ஊசி, 3 மாசம் ஊசி, 4 மாசம் ஊசி, 6 மாசம் ஊசி, 1 வருஷத்து ஊசி, 1.5 வருஷம். ஏவாப்பா ஏன் என்ன கேடு பிடிச்சி உங்களுக்கு? இதை யோசிக்கலவா? நான் கேட்கிறேன், நீங்க யோசிக்கலவா? புள்ளையில பெத்தெடுக்கல நோயாளியாவா பெத்தெடுக்கிறீங்க? இது இதுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தில் இருந்துட்டோ ஏன் குழந்தையில நாசமாக்குறீங்க? எலும்புண்டா 16 வயசு, 15 வயசு புள்ளே உண்டு. எலும்புகளே 16 வயசு, எலும்புகளே எலும்புகளே வாப்பா 16, 15, 14, 16 எலும்புங்க, 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 எலும்புங்க. உங்களுக்கு அடிய போடுறதுக்கு இல்ல, எலும்புங்க, எலும்புங்க, இன்னும் எலும்புங்க. 15, 16, 17 எலும்புங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு 7 மா 6.5 மணித்தியாலம் அத்தையாத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து காட்டுங்க பாப்பா. இப்பையில இருந்து நீங்க உட்காரணும் அத்தையாத்துல 6.5 மணித்தியாலம் நீக்கணும். கால் ரெண்டும் மரத்து பேசிடும், முட்டங்கால வலி எடுக்கும், எலும்பி நிக்கதான் பேசும். இந்த பிள்ளையில என்ன செஞ்சாங்க? என்ன அநியாயம் செஞ்சாங்க? இந்த புள்ளையர் அநியாயம் செய்யல, புள்ளையோட உமா அப்பமார அநியாயம் செஞ்சாங்க. என்ன அநியாயம்? கொண்டு போய் அவன் வேக்சின தீர்த்தின. இதுக்கு பின்னால இதைவிட பயங்கரமானது வரும், மறக்க வேணாம். முட்டுக்கால் வருத்தம் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? முட்டுக்கால் வருத்தம் உட்கார்ந்து 6 மணித்தியாலம் இருந்துட்டு எலும்புங்க பாப்போம். அத்தையா திருப்புல காலம் அடிச்சு 6 மணித்தியாலம் உட்காரு. எவ்வளவு நேரம்? 6 மணித்தியாலம் உட்காருங்க. முட்டு கால் சீவன் இல்ல, போ கால் சீரோடி போ, உட்காருங்க. நான் அதை விட கேட்கவா? அதை விட கேட்கவா? சரியில்லை. கேப்பேன், திருமணம் முடிச்சவங்க யார் இருக்கிறீங்க? சரியா பொம்பளையில ஹக்க அதா செய்யறவங்க சொல்லுங்களே, உங்களோட ஆசையை நிம்மதியா பூர்த்தி செய்யற யார் இருக்கிறீங்க சொல்லுங்களே? எல்லாம் சண்டியனும் நொண்டியனார் இடம் அது. எல்லா சண்டியனும் நொண்டியன் தான் அங்க. ஏழுமண்டா ஒத்தரை நீங்க சந்திங்க, நீங்க சரியான முறையில உங்களோட வேலையை செய்றீங்க, எல்லாத்தையும் நாசமாக்கி வச்சீங்க. மறக்கணும். எனக்கு ஓபன் சப்ஜெக்ட் நீங்க பேசுறதுக்கு பேசலாம், இந்த மஜ்லிஸ் பொருத்தம் இல்ல. நீங்க தனியா வந்து நின்றா பேசுவேன். சரியண்டா, ஒரு சுகதேகி மனுஷன் ஒரு நாளைக்கு 5 முறை உடல் உறவு கொள்ளலாம். அவனுக்கு எத்தனை முறை? 5 முறை. இதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்களேன் உங்களோட வாழ்க்கை. 5 நாளைக்கு ஒருக்கா கிழமைக்கு ஒருக்கா கஷ்டப்பட்டு வேலை செய்யற, பார்த்தா எல்லாத்துக்கும் நாக்கு அடிக்கிறதா, நானா வேலை செய்யறல்ல. இது ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, பொம்பளைக்கு உள்ள நிலைமை இதுதான். சண்டித்தனம் காட்டவானோ? உங்களோட சண்டித்தனம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மெடிசினை மட்டும் பத்தி பேசுறேன்டா, எனக்கு ஒரு 2-3 ஹவர் தாங்க, நான் பேசி முடிப்பேன். உணவுகள், சாப்பாடு நல்ல யாவருக்கும் என்ன சொல்லுவேன், யாவருக்கும் சுவாத்தியமான குடிநீர், யாவருக்கும் சிறந்த குடிநீர் என்ன? குளோரின். என்ன குளோரின்? குளோரின் 100 கிராம் தண்டா திண்டு காட்டுவீங்களா யாரு? சரி, 1 மாசத்துல தண்ணி குடிச்சறதால 1 கிலோக்கு மேல என்னங்க தின்றோம்? குளோரினை தின்றோம். தண்ணியில உடம்புக்குரிய கால்சியம் இங்க என்ன? கால்சியமால என்ன நடக்கும்? முள்ளு பல்லு முடி உறுதிப்படும். முள்ளு பல்லு முடி உறுதிப்படும். இதோட சேர்த்து உடம்புட வாலிபத்தை பாதுகாத்து வைக்கும். எது? கால்சியம். கால்சியம் உடலுக்கு கூட சேர்றது காட்டு தண்ணியால. இதால இந்த காட்டு வழிய உள்ள கிணத்தை வெட்டினா மழை பெய்யக்குள்ள அதுதான் சருகுகள் சுப்பல்கள் எல்லாத்திட்ட அந்த உக்கி போன பதார்த்தத்தையும் அப்படியே ஊத்தால எடுத்து உள்ளுக்கு கொடுத்தா அந்த தண்ணியில உள்ள உயிர் அணுக்கள், என்ன அணுக்கள்? உயிர் அணுக்களை தான்
விட்டமின் என்று சொல்றதும் கிருமி என்று சொல்றது. கிருமியில உடம்புக்கு தேவையான கிருமி இருக்குது. இவைகள் எல்லாம் உயிர் உள்ளவைகள். இதை நேரடியா குடிக்க கொள்ள கொதிக்க வச்சு தண்ணி குடிக்க கூடாது, சூடு காட்டி தண்ணி குடிக்க கூடாது. இதெல்லாம் யூதர்களுடைய அடிப்படையில இருந்து வந்தது. மனுஷர உலகத்தில் கொள்றதுக்கு செய்யப்பட்ட சதி. நான் சொல்றேன், இந்த மினரல் வாட்டரீக மினரல் வாட்டரை குடிக்கிறத விட மழை டைமுக்கு ரோட்ல போற கான் தண்ணியை குடிக்கிற நல்ல. குளோரின் அடிச்சு என்ன செய்யற, ஈக்கிற உசிர் எல்லாத்தையும் கொள்ற, எல்லாம் செத்தாச்சு. இப்ப செத்த தண்ணியோட குளோரினும் சேர்ந்து போகுது. தண்ணியால் ஒரு பரோசனமும் இல்ல. என்ன குளோரினால உடம்ப நாசமாக்குது. போதுமா, போதுமா தண்ணி. யாவருக்கும் உவந்த குடிநீர், நல்ல குடிநீர். உங்களோட ஏரியாவில் உள்ள எல்லா பள்ளியிலையும் நான் பார்த்தேன், டாய்லெட்டுக்கு கிணத்து தண்ணியை போட்டிக்கிற, குடிக்கிறதுக்கு டேப் லைனை போட்டிக்கிற. நான் டாய்லெட் தண்ணியை தான் குடிச்சேன் இவ்வளவு நாளும். கேளுங்க, கிடைச்ச மாசத்துல நான் பிள்ளைகிட்ட கோப்பையை கொடுத்து அனுப்புற, போயிட்டு டாய்லெட் டெப்பால தண்ணி எடுத்துக்குவா, கொண்டு குடிக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களோட அரசது ஸ்கூலுக்கு போனேன், அந்த ரமீசா விஜய்காரு அவரு பச்சை பாலை கறந்து கொண்டாரு. எத மாட்டுல கறந்த பச்சை பாலை அப்படியே குடிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு பாலை குடிப்பாங்க. நான் அந்த கொண்ட பாலை அங்கிருந்த சில அறிவாளிகளுக்கு முன்னால குடிச்சேன். கேட்டாங்க, கொல்பாட்டியா கொண்டு கேட்டாங்களா இல்லையா, அமிதாபி கொதுப்பாட்டியா கொண்டீங்க, பால்ல உள்ள எல்லா நலவையும் சாகடிச்சுட்டு கொண்டிருந்தா சுத்தம். எல்லா நலவையும் எல்லா உயிர் அணுக்களையும் சாகடிச்சுட்டு கொண்டிருந்தா சுத்தம். சாகடிக்காம குடிச்சா அருவறுப்பு அசுத்தம். ஏந்த பிள்ளைகளுக்கு பாலை மறக்கடிச்சிட்டு, பாலை மறக்கடிக்கிறேண்டா தாய்ப்பால் ரெண்டு வருஷத்துல மறந்தா அதுக்கு புறவு கொடுக்கிறது. பசு பாலை கொதுப்பாட்டாம கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இஞ்சி, இஞ்சி இஞ்சி தெரியுமா, இஞ்சி சாறு கொஞ்சத்தை கலந்து போத்தல போட்டு குலுக்கி அடிக்கிற வாயில குடி. இதுதான் இந்த பிள்ளை கொடுக்க. நீங்க எல்லாம் மாஷால்லான்னு சொல்லுங்க பாபு, எல்லாரோட வாயாலையும் வரணும். இல்லாட்டி என் பிள்ளைகள் வருத்தப்பட்டுக்கொண்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், என் ஒரே ஒரு பிள்ளைக்குதான் வேக்சின் அடிச்சுக்கிற, பிசிஜி பட்டிக்கிற, அந்த பிள்ளையோட மட்டும்தான் நான் கஷ்டப்படுறேன். பிசிஜி படாத மூணு பிள்ளைகிற அந்த மூணு பிள்ளைகளும் இது வரைக்கும் டாக்டர்ஸ கண்டும் இல்லை, நோயை கண்டும் இல்லை. இதெல்லாம் சதி, இதெல்லாம் மனுஷனுடைய உயிர் விரோதிகள் செய்யற வேலை. WHO யூதர்களுடையது. அதுக்கு கீழால நடக்கிற அவ்வளவு அவ்வளவு சுகாதார ஸ்தாபனங்களும், அவ்வளவு சூழல் பாதுகாப்பு மையங்களும், அவ்வளவு ஹாஸ்பிட்டலும், அவ்வளவு பார்மசியும் இந்த யூதர்களுடைய மிஷன். உரிமையாளர்களுக்கு தெரியா, செய்யறவங்களுக்கு தெரியா, ஈடுபடுறவங்களுக்கு தெரியா, ஆனா அதே நேரம் நாங்க என்ன செய்யறோம் தெரியா. கேளுமெண்டா ஒரு பெனடோல் உள்ளுக்கு என்ன ஐக்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வகையான மெடிசின் இருக்கு, ஒரே ஒரு மெடிசின்ல என்ன கலந்தீங்கன்னு சொல்ல சொல்லுங்க. சொல்லுவாங்க C1O+B2 E6 எல்லாம் யார பாச. இதுக்கு சொல்ற போமியுலா சென்று இதுல அர்த்தம் யாருக்கு தெரியும். ஏழு மண்டா இதுல ஒன்று அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க. அது கீழால் உள்ள கலவை என்னன்னு சொல்ல சொல்லுங்க. அடங்கிய பதார்த்தம் என்னன்னு சொல்ல சொல்லுங்க. அவ்வளவு கெமிக்கல் இந்த விஷங்களை உடம்புல இருந்த இல்லாமக்குறதுக்கு 6 வருஷம் போ. எவ்வளவு காலம் போ? ஒரு மெடிசின் விஷத்தை உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு 6 வருஷம் போ. எப்படி எடுக்கணும்? ஹிஜாமா செஞ்சு செஞ்சு செஞ்சு, தேனை குடிச்சு குடிச்சு குடிச்சு, கரஞ்சீரத்தை குடிச்சு 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 எடுக்கணும். உணவு உலகத்துல எல்லா இடத்துலயும் விலை குறைய உள்ள சீனி வெள்ள சீனி, விலை கூட உள்ள சீனி சோப்பு சீனி. ஆனா சீனியோட அசல் சோப்பு பிரவுன் சுகர், அதுக்கு குளோரின் அடிச்சு தான் வெள்ளையாகிற. சுகர்ல 18% கெமிக்கல் இருக்கு. ஒயிட் சுகர்ல
ரெட் சுகர்ல கெமிக்கல் இல்ல. இத திண்டா என்ன நடக்கும்? விஷத்திலே சாதனை. வெள்ள சீனிய திண்டு திண்டு பாய்லர் கோழிங்க, பாய்லர் கோழி. ஒரு கோழிய நல்லா புளிஞ்சி அதுல ஜூஸ் எடுத்து குடிங்க பாபம் யாராவது. அடுத்த நாள் டிரான்ஸ்பர் டு கபர். செஞ்சு பாருங்க. ஏண்டா இன்றைக்கு ஜனாசா நாளை கபர்ல? ஒரு பாய்லர் கோழிய அப்படியே கஷ பண்ணணும். அப்படியே என்ன செய்யற? என்ன தகத்து புளிஞ்சு அதுல சார புல்ல எடுத்து அதை குடிங்க பாபம். ஆன் த ஸ்பாட் இது நஞ்சி வாப்பா, இதை விடுங்க. இதை தொழில் செய்யவும் வேணாம் யாரும், இதை சாப்பிடவும் வேணாம் யாரும். எல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா பேசுறேன்னா எல்லாம் கோதம்மாய்க்கு கோதம்மா, நஞ்சே நஞ்சுதான். சரிமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ குல்லி செயின் கலக்கனா சௌ செயின். ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹ் ரெண்டு பகுதியை படுத்தான், ரெண்டு பாட், ரெண்டு பிரிவு. ஒன்று மருந்து, ஒன்று நோய். ஒன்று மருந்து, ஒன்று நோய். தண்ணியில ரெண்டு கிருமியும் மீகு. என்ன கிருமி? விட்டமினும் மீகி, நோய் கிருமியும் மீகு. ரெண்டையும் சேர்த்து குடிச்சா விட்டமின் நோய் கிருமிய கொல்லும். இது தெளிவான உதாரணம் தான். புகாரில ஹதீஸ் வருது, இதா வக்கா துபாபு ஃபீ ஷராபியா ஹதிகும் ஃபல்யக்மிஸ் தும்ம லியன்ஸாஹு ஃபைன் ஃபீ ஹதி ஜனாஹை தாஹு ஃபில் ஆஹரி ஷிஃபா. உங்களோட பானங்களுக்குள்ளால ஈ புழுந்தா ரெண்டு சிறையும் தாட்டி எடுங்க. ஏன்னா ஒரு சிறையில நோய், இன்னொரு சிறையில மருந்து. கோதம்பு கொட்டையில உள்ளுக்குள்ள வெள்ள பகுதி, வெளியில் உள்ள தொலி. வெளியில் உள்ள தொலி மருந்து, உள்ளுக்குள்ள வெள்ள பகுதி நோய். என்ன செய்யற? கலட்டி எடுக்கிற. தொலிய மட்டும் ஒரு கிலோட விலை $26. எவ்வளவு விலை? $26 என்ன? எவ்வளவு? 4,800 ரூபாய் விலை. இந்த கொட்டையை கொட்டையத்து கடல்ல தள்ளுறேன். மீனுக்கு சாப்பாடு எது? வெள்ளைய. இத பிரீமா கம்பெனி எடுத்து மாவாக்கி அனுப்புற சிறிலங்கால உள்ள ராஜாக்களுக்கு தின்ன கொடுக்கு. நாசமா போங்கடான்னு அனுப்புறேன். எங்க மெடிசின விக்கிறோம், வாங்குறேன், நிறுங்கன்னு அனுப்புறேன். பாகிஸ்தான்காரனுக்கு இந்த ஒரு நோயும் இல்லை. போய் கேட்டு பாருங்க. பாகிஸ்தான்காரன் கதையை சொல்லலும் லிமிட்டட், அன்லிமிட்டட் சொல்லல. தனியவாங்க சொல்றேன். துபாய் கட்டாடுற வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கை வச்சு. பாகிஸ்தான்காரன் செஞ்ச வேலையில அரைவாசி செய்யலுமா? உங்களுக்கு ஏழுமா? காவாசி ஏழுமா? அவன் ஒரே அடியா 6 சிமந்தி மூட்டை அடிச்சுக்கொண்டு 18 கட்டு பில்டிங்ல ஏறி நிப்பான். நீங்க ஒரு மூடு அடிப்பீங்களா? ஒரு மூடு. உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஏசி ரூம் வேணும். உட்கார்ந்தா புட்டுவத்துலதான் உட்காரணும், நிலத்துல உட்காரலாம். ஏன்னா முழு எஜுகேஷனும் புட்டுவத்துல. எஜுகேஷனும் எங்க? புட்டுவத்துல நிலத்துல உட்காரவே முடியாது. அவன் உடம்புல அவ்வளவு சக்தி. அவன் திங்கிறது ஆட்டாமா ரொட்டி. என்ன ரொட்டி? ஆட்டாமாண்டா என்ன? கோதம்பு கொட்டையே தொலியோட அரைச்சமோ, அதுவும் கோதுமமா தான். அதுல நோய்க்கு மருந்து, இதுல நோயே நோய் தான். நீ பேக்கரி ஐட்டம் என்னத்தை திங்கிற? ஈஸ்டிங்கிற. ஈஸ்ட் ஒரு 10 கிராம் தந்தா வாயில போடுவீங்களா? 13 தொடக்கம் 18 கிராம் வரைக்கும் ஒரு ராத்தல் பான்லைக்கு ஈஸ்ட். ஹவு ஹவு என்று மொத்துற. நாசமா போங்கடான்னு தந்தீங்க. இன்னைக்கு கொண்டிருந்தாங்க எங்கட ஜமாத்துல ஒருத்தர், டர்க்கி ஆயில். என்ன ஆயில்? சன்ஃபிளவர் ஆயில். என்னைக்கு அதுல? என்னைக்கு? காவாசி ஆயில். முக்காவாசி கெமிக்கல். முக்காவாசி கெமிக்கல். ஸ்ரீலங்கால ஒரு 15 வருஷத்துக்கு உள்ளால டாக்டர்ஸ் மாரெல்லாம் சொல்ல தொடங்கினாங்க. ஞாபகம் இருக்கா? தேங்கண்ணில கொலஸ்ட்ரால் இருக்கு. ஞாபகம் இல்லையா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் கை வச்சுவோம். தெரிஞ்சவங்க இப்படியோட நடந்து இப்படி 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 பாத்தீங்களா? தெரிஞ்சவங்க மதியில் சிரிக்கிறாங்க. இது வந்தது WHO-ல இருந்து. ஏனென்றா அமெரிக்கா இந்த ஆயில ப்ரமோட் பண்றதுக்காக வேண்டி உலக நாடுகள்ல அந்தந்த ஊர்கள்ல பாவிக்கிற ஆயில் எல்லாத்தையும் பத்தி
பேட் பிஷர் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணி. இந்தியால கடுகு எண்ணெய பத்தி எள்ளுடைய எண்ணெய் நல்லெண்ண, அதுல நோய்கா, அது உடம்புக்கு ராகத்தே ராகத்துதான். நல்லெண்ணெய பத்தி, கடுகு எண்ணெய பத்தி, தேங்காய் எண்ணெய பத்தி, எல்லாத்தையும் பத்தி கேவலமான வார்த்தையில் பாதிக்கப்பட்டு நோய் 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 நோய். இன்னைக்கு மருவ டாக்டர்ஸ் என்ன சொல்ற, மரக்கறி என்ன பாவிக்க வேணும், மருவா சன்ஃபிளவர் ஆயில் பாவிக்க வேணும், தேங்கண்ணில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்றேன். ஒரு சமுதாயத்தை கபருக்கு அனுப்பிட்டு இன்னொரு சமுதாயத்தை நோயாளியாக்கி இட்டு போட்டே வச்சுட்டு இப்ப கதை. அல்லாஹ் காவினி மன்னிச்சுவோங்க எல்லாருமே. இரண்டாவது முறை மன்னிப்பு கேட்கிறேன், மூணாவது முறையும் கேட்கிறேன், கடைசிக்கும் சேர்த்து. ஆனா இத சதி எண்டாவது விளங்கிட்டு மௌத்தா போங்க. என்ன செஞ்சிட்டு குறைஞ்சது இது சதி, இதுல நாங்க மாட்டிக்கொண்டோம் என்றதை விளங்கிட்டாவது மௌத்தா போங்க. இந்த அரசியல், இந்த பொருளாதாரம், இந்த சுகாதாரம், இந்த டிஃபென்ஸ், இது அவ்வளவையும் சரி என்று ப்ரமோட் பண்றது தான் மீடியா. சரி என்று ப்ரமோட் பண்றது தான் மீடியா. அதில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் எப்பயாவது கெடுதி சொல்லிக்க, உப்பிக்கு உப்பிக்கு உப்பு வீட்டுல பாதிக்கிற உப்பு, தூள் உப்பு, கட்டி உப்பு, என்ன கலர் வெள்ள வெள்ளையா இருந்தது வெள்ள, அதுல என்னைக்கு என்னைக்கு அயடின் கலந்த உப்பு. நீங்க அந்த சக்கரத்தை எடுத்து வாசி பாருங்க, இன்னைக்கு வாசி காட்டு என்ன வாசிச்சவர் சொல்லுங்க. குளிர்மையான இடத்தில் வைக்கவும், சத்தமா சொல்லுங்க, நீரில் கழுவ கூடாது, அதுக்கு சூடுபட்டா அது நஞ்சா போற, அதுக்கு சூடுபட்டா அது நஞ்சா போற, உப்பு நஞ்சாவுரா, உப்பு நஞ்சாவுரா. அதுல ஒரு அயடினும் இல்ல, ஒரு சக்தியும் இல்ல உடம்புக்கு. மனுஷனை நாசமாக்கி போடுற ஐட்டம் இங்கு, மனுஷனை கொள்ற ஐட்டம் இங்கு. தூளுப்பும் பாவிக்க வேணும், மெல்ல கட்டி உப்பும் பாவிக்க வேணும். நீங்க பாவீங்க, தோல் பதனிடுறதுக்கும் கருவாடு காய்க்கிறதுக்கும் வைக்கிற உப்பு ஊத்த உப்பு, என்ன உப்பு ஊத்த உப்பு, அதை பாவீங்க உடம்புக்கு ஆபியத்தாய். நான் சொல்றேன் ஊத்த தண்ணி குடிங்க, ஊத்த உப்ப பாவீங்க. வருவா புழு வச்ச வாழைப்பழம் தின்னுங்க, என்ன வாழைப்பழம், கண்டிகா ஒரு சைடு வறண்டு, ஒரு சைடுல அப்படியே என்னமோ படிஞ்சு, அதை அப்படியே வெட்டி போட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிடுங்க. புழு வச்ச மரக்கறி எடுங்க, பஜாருக்கு போனா என்ன மரக்கறி எடுக்கணும், புழு வந்த மரக்கறி, எங்கேயாவது குத்தியிருந்தா அதை தேடி எடுங்க, அதுல அந்த பாதியை வெட்டி வீசுங்க, எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா அதுல நஞ்சி காது, நஞ்சி இருந்தா புழு முதலாவது செத்துக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டு தோட்டத்துல நாட்டுங்க, புழு வராமிக்கிறதுக்கு வலிங்க என்ன செய்யுங்க, நெட்டிக்கிற நெட் நொல்லுப்பு வலை, நொல்லுப்பு வலைக்கு வர நெட் புடவைங்கிற அந்த புடவையால ஃபுல்லா கவர் பண்ணி வேலி அடைச்சா பூச்சிக்குள்ளுக்கு போயிடும். மேலால கூரை போடணும், என்னத பொலிச்சினால உள்ளுக்கால ஃபுல் பேக், உள்ளுக்கால எந்த ஒரு கிருமி இந்த பூச்சிக்கு உள்ளுக்கு போயலாம். அந்த இடத்துல மரக்கறி நாட்டினா புழு இல்லாம மரக்கறி வளரும். இன்றைக்கு அமெரிக்கா இந்த முறையில தான் மரக்கறி வளர்க்குது, இன்றைக்கு அமெரிக்கா இந்த முறையில தான் மரக்கறி வளர்க்குது, லண்டன்ல இந்த முறையில மரக்கறி வளர்க்கிறாங்க. உங்களுக்கு ஆதாரங்கள் தேவைன்னா உங்களோட ஊர்லயே காட்டுவேன், நீங்க வாங்க, அங்குள்ள மக்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. விளங்கிச்சா? அதனால குறைஞ்சது இவங்க யார்த விரோதி, மனித விரோதிகள். இவங்க தாக்கிட்டு இருந்த தெரியுமா, 2050 ஆகக்குள்ள உலகத்துல 50 கோடி மக்கள் தான் வாழணும். எவ்வளவு வாழணும், 50 கோடி மக்கள் தான் வாழணும். இதுக்காக வேண்டிதான் நாடுக்கு நாடு மூட்டி ஊட்டி இருக்கிறது உண்டாகிற, இதுக்காக வேண்டிதான் பிரச்சனை உண்டாகிற, குழப்பத்தை உண்டாகிற, முஸ்லிம்களுக்கு இடையில ரத்த வெறியை உண்டாகிற, ஒத்துமையை சீர்கொள்ளுகிற. அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றேன்.